நான்கு சக்கர வாகனங்கள் ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி திருவாரூரில் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவாரூர் வர்த்தக சங்க மண்டபத்தில் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பின் டெல்டா மண்டல கலந்தாய்வு கூட்டம் மாநில தலைவர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது. ஆன்லைன் மூலம் நடைபெறும் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும், தமிழகம் முழுவதும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் ஏற்படும் காலதாமதத்தை கண்டித்து விரைவில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்னைக்கு ஆன்லைனால சிறு குறு வியாபாரிகள், அதாவது வண்டிகளை வாங்கி விற்கக்கூடிய, பழைய வாகனங்களை வாங்கி விற்கக்கூடிய வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நண்பர்கள் பெரும் பாதிப்பு உள்ளாக்கிறார்கள். அன்னைக்கு ஆன்லைனால ஓஎல்எஸ், குயிக்கர், கார் 24, இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் வர்த்தகத்தினால சின்ன சின்ன வியாபாரிகள், ஒரு கார், ரெண்டு காரு, ஒரு டாடா ஏசு, இந்த மாதிரி ஃபோர் வீலர் வாங்கி விற்கிறவங்களோட பாதிப்பு பெரிய அளவில் பாதிப்பாகி இன்றைக்கி வாழ்வாதாரமே எங்களுக்கு தான், வாகனங்களை வாங்கி விற்கக்கூடியது தான். இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன் ஆக்கப்பட்டதுனால இன்றைக்கி டெல்டா மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இதை நம்பி பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த டெல்டா கூட்டத்தில் இந்த மண்டலத்தில் வேறு எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது. இந்த வண்டிகளை வாங்கி விற்கிறதுல ஒரு கமிஷன் அடிப்படையில் கமிஷன் லாபம் கிடைக்கும், ஒரு சின்ன வியாபாரிக்கு ஒரு 10,000 லாபம் கிடைக்கும். அதை பூரா இன்றைக்கி ஆன்லைன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் பிரச்சனை. இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 38 மாவட்டத்திலுமே எந்த வேலையுமே ஆர்டிஓ ஆஃபீஸில் முறையாக நடக்கலை, இதுதான் உண்மை. இது சம்மந்தமாக நாங்கள் ஆணையரை சந்திச்சுருக்கோம், போக்குவரத்து ஆணையர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்தோம், செயல்பாடு இல்லை. மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்களை அணுகி காலதாமதம் ஏற்படுது. இன்றைக்கி தமிழ்நாடு பூரா ஒரு புக்கை கொடுத்தா கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம், சாதாரணமாக ஒரு கட்சிபி கேன்சல் தடையில்லா சான்று, இந்த வண்டியில் கடன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு 50 நாள் 60 நாள் ஆகும். நாங்கள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வட்டிக்கு வாங்கி தான் ஒரு சிறு சிறு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 2 மாதம் ஒரு புக்கு வர்றது அப்படின்னா வியாபாரம் பெரிய பாதிப்பாகும். இது சம்மந்தமாக நம்ம அரசுக்கிட்ட பல முறை நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம், அது சரியான முறையில் இன்ன வரைக்கும் ஆர்டிஓ ஆஃபீஸ் தீர்வு ஆகலை. இது சம்மந்தமாக மாநில அளவில் மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை சென்னையில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு இது கலந்தாய் கூட்டத்தில் இன்றைக்கி தீர்மானம் நிறைவேறிருக்கு.